ஐநாவில் நடந்த விவாதம் ஒன்றுல மாசு இல்லாத சமையலோட அவசியம் பற்றி தெரிவிச்சிருக்காங்க. மனிதனோட அன்றாட தேவைகள்ல ரொம்ப முக்கியமானது உணவா காணப்படுது. எனவே இந்த உணவை சமைக்கிறதுல அந்த சமையலை எப்படி அணுகணும் அப்படின்னு பற்றி ஒரு குழு விவாதம் ஒன்று கடந்த டிசம்பர் 6 திகதி துபாய் ஐநா மாநாட்டுல நடந்திருக்குது. இந்த நிலையில இந்த விவாதமானது மாசு இல்லாத சமையலுக்கான முக்கியத்துவத்தையும் மேலும் இந்த முறைக்கு மாறுவது சுற்றுச்சூழலுக்கும் பொது சுகாதாரத்துக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை நோக்கமா கொண்டிருக்குது. உலகளாவிய ரீதியில சுமார் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சமையல் செய்யறதுக்கு கறி மரம் விலங்குகளோட சாணம் போன்றவற்றை நம்பி இருக்கிறாங்க. அது மனித ஆரோக்கியத்துக்கு மட்டுமன்றி சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம பாரம்பரிய சமையல் முறைகளால் ஏற்படும் காற்று மாசுபாடு இறப்புக்கான முக்கிய சுற்றுச்சூழல் காரணமாக காணப்படுது. இதன் காரணமா வருடந்தோறும் சுமார் 3.8 மில்லியன் மனிதர்களோட உயிர் பறிப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே சுத்தமான சமையல் முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் பசுமை இல்லாத வாயுக்களோட உமிழ்வை குறைத்து காற்றோட தரத்தை மேம்படுத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த விவாதமானது சமையல் எப்படி மாசு இல்லாம செய்வது பற்றிய தெளிவையும் அவசியத்தையும் ஏற்படுத்துவதா அமைந்திருக்குது.